கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அடுத்துள்ள அரங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கோபிகிருஷ்ணன். இவர் கிரிக்கெட் வீரர் தோனியின் தீவிர ரசிகர் ஆவார். இதன் காரணமாக தனது வீட்டு நிறத்தை மஞ்சள் நிறத்தில் மாற்றி வீடு முழுவதும் தோனியின் படங்களை வரைந்து வைத்துள்ளார். இந்நிலையில் இன்று அதிகாலை வீட்டில் மர்மமான முறையில் தூக்கில் சடலமாக கிடந்த நிலையில் அவரது உடலை கைப்பற்றி ராமநத்தம் போலீசார் திட்டக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கோபிகிருஷ்ணனுக்கும் அதே ஊரைச் சேர்ந்த சில இளைஞர்களுக்கும் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருந்து வந்ததும் இதில் முன்விரோதம் ஏற்பட்டு நேற்று இரவு நடைபெற்ற விளையாட்டுப் போட்டியில் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் கோபிகிருஷ்ணன் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவரது குடும்பத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.